ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கேம் டானே க நல்லபடியாக முடிஞ்சுதா ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க ஃபேமிலியோட தேங்க்யூ வெரி மச் ஸோ நானும் அந்த தீபாவளி வந்து ஃபேமிலியோட ரொம்ப நல்லா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணேன் இந்த வீடியோ என்ன டாபிக்னாக்கா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ பிஎஸ் ஃபைவ் ப்ரோ இருக்கா பிஎஸ் ஃபைவ் ப்ரோ லான்ச் ஆகிடுச்சா அப்படின்னாங்க இன்னொன்று கேள்வி கேட்குறேன் நான் ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணிங்களே அதெல்லாம் வந்துருச்சா அவங்களுக்கு ப்ரீ ஆர்டர் வந்து எடுத்துருக்கா எடுத்துருக்காங்க நிறைய இடத்துல அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்குலாம் பிஎஸ்ஒ ப்ரோ வந்துருச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க ஓகேங்களா ஏன்னா தெரியும் வந்திருக்காது இந்தியாவில் லான்ச் ஆகாத பொருட்களெலாம் ப்ரீ ஆர்டர் எடுக்கிறாங்க அதையோ மக்கள் நம்பி போய் ப்ரீ ஆர்டருக்கு காசு கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா அதோட வேறு எதுவுமே ஒரு சிறப்பான ஒரு இதுவே கிடையாது ஒரு யோசித்து ப்ரீ ஆர்டர்னா என்ன எங்கே கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு ஒரு லெட்ரு கொடுப்பாங்க அந்த லெட்ரு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போ என்றைக்கு லான்ச் ஆக போகிறோம்னு சொல்லி ஓகேங்களா அதுக்கு வந்து தான் ப்ரீ ஆர்டர் எடுப்பாங்க லான்ச்சே ஆகாத பொருளுக்கு ப்ரீ ஆர்டர் எடுக்கிற ஒரே ஊர் சென்னை தான் நான் சொல்லுவேன் நான் அதுவும் தமிழ் மக்கள் வந்து போது ஸ்டிரிப்பாக இருக்குது நிறைய பேர் இம்போர்ட்டட் கன்சோல்லாம் வந்திருக்கு இம்போர்ட்டட் கன்சோல் இன்னும் வரலைங்க அது என்ன கதைன்னு சொல்கிறேன் எனக்கும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது நானும் நினச்சிருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கலாம் அதை பார்த்து நம்ம தான் ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோவை ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாங்க நம்ம வந்து இது வரைக்கும் எந்த ஃபோட்டோவும் டிக்ளேர் பண்ணலை ஏன்னா இந்தியாவில் இன்னும் லான்ச் ஆகலை துபாயில் லான்ச் ஆகிடுச்சி சிங்கப்பூரில் லான்ச் ஆகிடுச்சு ஆமாங்க துபாயில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எழுபத்திரெண்டாயிரரூபா வருதுங்க இந்தியன் மணிக்கு அதை வந்து கேரிங் சார்ஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டு கொடுக்குறாங்க அப்படி ஒன்றும் பிஎஸ்ஒ ப்ரோ வாங்கி விளாட்ணுன்றது வந்து கிடையாது அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் வேறு எதுக்காக சேவ் பண்ணிட்டு வேறு அவர் அரை சவரன் தங்க கோல்டு காயின்காவது வாங்கி வைக்கலாடி ஓகேங்களா எப்படி இருந்தாலும் பிஎஸ்ஃப் ப்ரோ வந்ததுனாக்கா கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது ஏன்னா இன்னிக்கு கிடைக்காத ஒரு ஒன் மந்த் லேட்டராக கிடைக்க போகுது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன் நியூஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ப்ரோ வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிற என்ன ரீசன்னாக்கா ஒய்ஃபை செவன் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அது இருந்தால் தான் உங்களுக்கு சிக்ஸ்டி ஹெச்எஸ்சில் ஒர்க் ஆகும் அது வந்து ஒரு சில கண்ட்ரியில் கிடையாது இந்தியாவிலையும் கிடையாது அதனால் நாங்கள் ஒன்றும் இந்தியாவில் லான்ச் பண்ணல அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நியூஸில் பார்த்தேன் நான் ஓகேங்களா ஒரு ஒரு ப்ரீ ஆர்டர் பண்ணும் போது அது எதுக்கு பண்ணணும் ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் தெரியாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க இம்போர்டட் கன்சோல் கேட்குறீங்க நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி தௌசண்ட் ஒன் லேக்கெலாம் விற்கிறாங்க சில பேர் அப்படிலாம் காசு கொடுத்து உங்களுக்கு வாங்கணும்னு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நீங்களே துபாய்க்கு டிக்கெட் போட்டு நீங்களே துபாயை சுற்றி பார்த்துட்டு டிக்கெட்டே வாங்கிட்டு வந்துடலாமே எதுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு கிரே மார்க்கெட்டில் பிளாக் மார்க்கெட்டில் வாங்க வேண்டியது இருக்கும் அதுதான் என்னோடய கருத்து பிஎஸ்வை ப்ரோ ஸ்லிம்முக்கும் ப்ரோக்கும் எனக்கு ஒன்று அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னாக்கா இந்த கிளாரிட்டியே உங்களுக்கு வந்து ஆஹா ஓஹோன்றாங்க மக்கள் ப்ரோ இன்னும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் என்ான்ஸ் பண்ணி தான் காட்டும் இல்லைன்னு சொல்ல வெயிட் பண்ணி பொறுமையாக எடுங்க இன்னும் விட்டான்னு நம்ம ஆளுங்க வந்து பிஎஸ் எயிட்டுக்கே ப்ரீ ஆர்டர் எடுப்பாங்க போலருக்கு அந்த நிலைமையில் ஏன்னா மக்கள் இருக்கிறாங்க மக்களை நம்பி வந்து காசு போட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வாங்குகிறேன் நான் தான் தமிழில் ரிவ்யூ பண்ணணும் அதை மாதிரி ஒரு இது இருக்கிறது வந்து மிகப்பெரிய நல்லது தான் காம்படிஷனில் இருக்கிறது நல்லதுதான் இல்லைன்னே சொல்ல அது கரெக்டாக பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன் நான் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பிஎஃப்ஐ ப்ரோ கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும் எப்போ வரும்னு எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அதனால் வரும்போது கண்டிப்பாக அவங்களே ப்ரீ ஆர்டர் நியூஸ் எடுப்பாங்க கொடுப்பாங்க ஓகேங்களா பக்கத்தில் உள்ள அஃபிஷியல் ஸ்டோரில் வந்து நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லப்போகிறாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வரும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதை விட்டுட்டு எல்லோரும் மெசேஜ் பண்ணி ப்ரீ ஆர்டர் எடுக்கிறீங்களா ப்ரீ ஆர்டர் எடுக்கிறீங்களா கேட்டுனே இருக்கிறீங்க ப்ரீ ஆர்டர் எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்கள் லான்ச் ஆகாத பொருளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் ப்ரீ ஆர்டர் எடுக்க முடியும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ப்ரீ ஆர்டர் நாங்கள் எடுக்கிறோம் எங்கே எடுத்தீங்க எடுத்தீங்களா கொடுத்தீங்களா ப்ரீ ஆர்டரு எடுத்தீங்களா அப்போ நேற்று நேரத்தில் லான்ச் ஆச்சுல எங்கே பீஸ் கொடுத்தீங்களா அப்போ எப்போ கொடுக்க போகிறீங்க அப்போ எதுக்கு ப்ரீ ஆர்டர் எடுக்கிறீங்க அது மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஒரு பொருள் வாங்குறீங்கனாக்கா அது காஸ்ட் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க உங்களோட காஸ்ட்டு தான் ஓகேங்களா அதை பொறுமையாக திங்க் பண்ணி எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணுன்றத யோசித்து பொறுமையாக வாங்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இந்தியாவில் இப்போதிக்கி பிஎஸ் ஃபைவ் ப்ரோ லான்ச் ஆகலை கைஸ் ஓகேங்களா லான்ச் ஆகும் கண்டிப்பாக அதோடய வீடியோ வரும் தேங்க்யூ ப பாய்